வணக்கம், நான் கார்த்திக் சுப்ராஜ். மெர்க்குரி என்னோட நான்காவது திரைப்படம். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு யூனிக் ஃபில்ம். என்னென்னா வந்து இந்த படத்தில் வசனமே கிடையாது, வசனமே இல்லாத ஒரு படம், ஒரு சைலண்ட் த்ரில்லர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 இயர்ஸ் பேக் சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் சாரும் கமல் சார் பண்ண பேசும் படம் தான் மாதிரி ஒரு வசனம் இல்லாத ஒரு. ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்த ஒரு முயற்சி தான். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம் வந்து வசனமே இல்லாமல் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் அதுக்கான கதையை மேலே பட்டேன்னா, இந்த மெர்க்குரியோட ஸ்டோரி வந்தப்போ இது வசனமே இல்லாமல் இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஆக்சுவலி சொல்ல போனால் இது வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சைன் லாங்குவேஜ் ஃபிலிம்னு சொல்லலாம். ஒரு ஒரு வாய் பேச முடியாத, காது கேட்காத அவங்க தான் புரோட்டாகனிஸ்ட் இந்த படத்துக்கு. அவங்க தான் சுத்தின ஒரு கதை. அண்டு இது ஒரு அவுட் அண்ட் அவுட் த்ரில்லர், ஒரு ரொம்ப என்கேஜிங்கான ஒரு த்ரில்லராகவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ரொம்ப ஒரு இப்போ நான் இப்போ அதிகமாக நடந்துகிட்ருக்கிற இந்த கார்ப்பரேட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நம்மளோட கனிமங்களையும் வளங்களையும் எப்படி கார்ப்பரேட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு சின்ன லெட்டில் சொல்கிற மாதிரி படம். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிடிச்ச மாதிரியும் வந்திருக்கு. April 13 ஆக்சுவலி இந்த படம் வந்து தமிழ்நாடு தவிர்த்து மற்ற இடங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. பட் இங்கே வந்து இந்த திரைப்படத்துறை ஸ்ட்ரைக்னால் வந்து ரிலீஸ் பண்ண முடியல. பட் ஆனால் அதுக்கு இந்த April 20 தமிழகமும் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அந்த படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். ஏன்னா நான் வந்து 13 ரிலீஸ் ஆகிட்டனால சின்ன சின்ன பிரச்சனைகள் பைரசி இதெல்லாம் வந்துச்சு. அப்போ நான் ஆக்சுவலி ஆடியன்ஸுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தேன், இந்த படத்தை தயவுசெய்து தியேட்டரில் வந்து பாருங்கன்னு. அவங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸே ரொம்ப என்கரேஜிங்காகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. எல்லோரும் அந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்குறோன்னு சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட்டில் ஆடியன்ஸை நம்பி April 20 நாங்கள் இந்த படத்தை தமிழகம் மிகவும் திரையரங்களை வெளியிடுறோம். கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நன்றி. வணக்கம் நேயர்களே, என் பேர் அனீஷ். நான் வந்து கார்த்திக் சுப்ராஜ் படத்தில், அதாவது மெர்க்குரி அப்படிங்கிற ஒரு சைலண்ட் த்ரில்லர் படத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோலில் இருக்கேன். ஒன் ஆஃப் த லீட்ஸாக பண்ணியிருக்கேன் நான். என் கூட சனந்த், இந்துஜா, தீபக் பரமேஷ், சஷாங்க் அப்படிங்கிற ஒரு பெங்களூர் பேஸ்ட் ஆக்டர், அது மட்டும் இல்லை பிரபுதேவா மாஸ்டர் கூட நாங்கள் இந்த சினிமா பண்ணியிருக்கோம். அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு டான்ஸர் மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அவர். பட் அது எதுவுமே மனசில் இல்லாமல் மிகவும் கோஆப்ரேட்டிவாக ரொம்ப ரொம்ப எங்களோட ஒரு சக நடிகராக அவர் வந்து நடிச்சுட்டு இந்த படத்தை நடித்து கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் சாரோடைய மிகப்பெரிய ஒரு கனவு மாதிரி. ஏன்னா ஒரு 30 வருஷம் முன்னாடி தமிழ் சினிமாவில் சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் அவர்களும் கமல் சார் அவர்களும் நடித்த புஷ்பக்குங்கிற சினிமா தான் வந்தது. அதுக்கப்புறம் இப்போது தமிழ் சினிமா, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சினிமா உலகளவுக்கு சைலண்ட் ஃபிலிம், அதாவது மொழியே இல்லாத ஒரு சினிமாவாக போகிறது வந்து இதுதான் முதல் தடவை 30 வருஷத்துக்கு அப்புறம். அது வந்து மெர்க்குரிங்கிற திரைப்படம் தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 காலேஜ் முடித்து ஒரு இடத்துல போய் இடத்துல வந்துட்டு சேர்ற ஒரு குரூப். அவங்க எப்படி வந்து அந்த இடத்துலேருந்து பிரபுதேவா அவர்களை வந்து மீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒரு ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படம். அது மட்டும் இல்லை ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத சில லொக்கேஷன்ஸ் இருக்குது இந்த சினிமாவில். அது தேங்க்ஸ் டு திரு சார், எங்கள் படத்துடைய கேமராமேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக பெரிய லெஜண்ட்ஸ், அதாவது கமல் சார், சூர்யா சார், அது நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கார் அவர். இந்த ஐ மீன் அவரை பற்றி, திரு சாரை பற்றி சொல்லணும்னா, ஒரு நல்ல மனிதர். நேஷ்னல் அவார்டு, அதாவது 2024 அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் வந்து நேஷ்னல் அவார்டு ஏன் அவருக்கு கிடைச்சதுங்கிறதுக்கான அர்த்தம் இந்த ஃபிலிம் மூலியமாக உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக, ரொம்ப கஷ்டமான, அதாவது வெயிலாகட்டும் மழையாகட்டும் ஒரு கஷ்டமான பாகமாகட்டும் எல்லாமே வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்த ஒரு அருமையான ஒளிப்பதிவாளர். அது மட்டும் இல்லை, இந்த ஃபிலிமில் வந்து சந்தோஷ் நாராயண் அவர்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கார். ஏன்னா இந்த சினிமாவில் மியூசிக் கிடையாது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் அவர் பண்ணியிருக்காரு. ரஜினி சார், கபாலி, அதுக்கப்புறம் காலா, அதுக்கப்புறம் வந்து நம்ம மெர்க்குரி படம் பண்ணியிருக்காருன்னு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சினிமாவில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களும் ரொம்ப
ட்ரெயினிங் பண்ணி, அதாவது ஒரு 28-30 நாள் ட்ரெயின் பண்ணி இந்த விஷயத்தை வந்து ஒரு எப்படி ஒரு சைலண்ட் சினிமாவை வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியுங்கிறதுக்கான ட்ரெயினிங் எங்களுக்கு போச்சு. அதுக்கு என்னுடைய எல்லா அதுக்காக உதவின எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. சில ஸ்ட்ரைக் காரணமாக, ஐ மீன் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் ஸ்ட்ரைக் நடந்தது, பட் எங்களுடைய சினிமா வந்து இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. எல்லாருமே போய் இந்த சினிமாவை போய் பார்க்கணும். நல்ல சினிமாவை எப்பவுமே வளர்த்து விடுவீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு காட்டுங்க. அதுதான் எங்களுடைய வெற்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். நான் சனந்த். மர்க்குரி திரைப்படத்தில் ஒன் ஆஃப் த மெயின் லீட்ஸாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க டைலாக்கே இல்லாத ஒரு திரைப்படம் இது. இந்த படம் இந்தியாவிலே ரெண்டாவது திரைப்படம், பேசும் படம்க்கு அப்புறம் மர்க்குரி தான் டைலாக்கே இல்லாத ஒரு திரைப்படம். இந்த படத்தில் பிரபுதேவா மாஸ்டர் வந்து வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. ப்ளஸ் என் கூட தீபக் பரமேஷ், இந்துஜா, அனீஷ் அண்ட் சஷாங்க் அவங்களாம் கூட நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த படத்தில் எல்லாமே சைகை மொழி மூலிமா தான் கன்வே பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தேட்டரில் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா. இப்போ ப்ளஸ் இந்த படத்தில் திரு சார் கேமரா பண்ணியிருக்காரு, கார்த்திக் சுப்பராஜன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, அண்ட் விவேகர்ஷன் அவர் எடிட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஏன் பார்க்கணுன்னா, சவுண்ட் டிசைன் இது வரைக்கும் உலகத்தரத்தில் தமிழ் திரைப்படத்தில் உலகத்தரமான ஒரு சவுண்ட் டிசைன் நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் திருப்பின்னு வருமானு எனக்கு தெரில. ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ். வணக்கம். என் பேர் தீபக் பரமேஷ். மர்க்குரி படத்தில் நான் வந்து ஒன் ஆஃப் த லீடாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நான் வந்து ஒரு 5 கேரக்டர்ஸ், அதில் எல்லோரும் 5 பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து சைல்டுஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சைலண்ட் த்ரில்லர், அதனால் வந்துட்டு சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். இந்த படமோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து, நான் அவியல் அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமில் நடிச்சிட்ருந்தேன். ஸோ அப்போது கார்த்திக் சாரோட பழக்கம், அதுக்கப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த படம் வந்துட்டு April 20th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் வந்து போராட்டத்தை சந்திக்கும் பொழுது தான் காவல்துறை யார் என்பதே அவர் உணர்வார். நான் கேட்குற, 1 மாதத்துக்கு முன்னாடி உஷா என்ற கர்ப்பிணி பெண் ஒரு காவலர் சீருடையில் எட்டி உதைத்து கொல்லப்பட்ட போது அந்த கேள்விக்கு பதிலே சொல்லாமல் போனீங்க, கும்பிட்டுட்டு போனீங்க. அது வன்முறையாக உங்களுக்கு தெரியலையா? ரஜினி ஒரு பெரிய ஆளு, ஒரு அரசியல்வாதி, இவ்வளோ நேரம் விவாதிச்சுக்கிட்டு பதில் சொல்கிறதே முதல்ல அவமானம்.